இல்லை இந்த மாதிரி உங்கள் பையன் பண்ணா சொல்லி நான் ட்ரெஸ் ரூம் பண்ணுறேன், உள்ளே இருக்க அந்த ஒரு சின்ன இன்னர் மட்டும்தான் இருக்குது, நாலு பேர் நீ ஒரு சித்திர மாதிரி ஆக போறியா, இல்லை ஹோட்டல் வச்சு நான் சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட வந்து உயிர் மட்டுமே காப்பாற்றிக்க தோணுச்சு தவிர அவரை திரும்பி அடிக்கிறதோ, ஏன்னா நான் போட்டுன்னு போன ட்ரெஸ் வேறு, வீட்டுக்கு போட்டு வந்த ட்ரெஸ் வேறு. ஸோ அவங்களுக்கு ஏதோ டவுட் வருது என்கிட்ட கேட்குறாங்க. சுசில் அட்டம் பண்ணதுக்கப்புறம் மீடியாவில் எப்படி பேசுவாங்கன்றது நான் பார்த்துங்க. சித்திர டேக்கு அப்புறம் இப்போது நாலடியோடு நிறுத்திட்டு அது வேறு, பிடிச்சி கடிக்கிறது, கையை முறுக்கிறது. ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உன் எப்படி நான் அசிங்கப்படுத்துகிறேன் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. என் அந்தரங்க உறுப்பை தொட்டு என்னை அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி நடு ரோட்டில் வச்சு என் தங்கச்சி மானபங்கம் பண்ணிட்டாங்க. தாக்குதலுக்கு தூண்டுதலாக அவங்க அப்பா தான் காரணம். ஒரு ஸ்பாட்டில் வந்து ஒரு போலீஸ் நிற்கிறாரு, ஒரு பொண்ணு அரணிவரணப்படுத்துகிறாங்க, அதுக்கு அவர் வாய்ஸ் கொடுக்காம தான் பையன் பண்ண தப்பு மறைச்சி அவரை காப்பாற்றி மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சின்னத்திரை சித்ரா மர்ம மரணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மர்மம் இன்னும் விலகாமல் நிறைய மர்மங்கள் மறைஞ்சு கிடக்கு. அது வந்து அவங்க ஃபேன்ஸோட வட்டாரத்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களோட குடும்பத்தாரையும் இது வரைக்கும் பாதிச்சிருக்கு. அதுலேருந்து இன்னும் அவங்க வந்து மீண்டு வரல. அதே மாதிரி சின்னத்திரை வட்டாரத்திலே வந்து அது பெரும் பரபரப்பாகவும் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது அதை தொடர்ந்து இந்த பரபரப்பு அடங்கி கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்னத்திரை நடிகை வானத்தை போல செம்பருத்தி போன்ற சீரியலில் நடித்த ஜெனிஃபர்ன்றவங்க அதே பாணியில் பாதிக்கப்பட்டிருக்கதா இங்கே நம்ம நக்கீரன் ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. இந்த பாதிப்பை பற்றி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுவோம். உங்களோட பேர் வந்து நல்ல இதில் கெரியரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி புகார் கொடுத்துருக்கீங்க, யார் மேலே புகார் கொடுத்துருக்கீங்க? புகார் வந்துட்டு என்னை தாக்குன நவீன்குமார் ஃபேமிலி, நவீன்குமார் ஃபேமிலி அவங்க அப்பா பேர் உதயகுமார், அவர் மேலேயும். அவர் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் டிராஃபிக் ஜோனில் சூப்பரண்டாக இருக்கார். இன்னொருத்தர் மணலி இன்ஸ்பெக்டர் திரு சிட்டிபாபு மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா எப்படி, அவர் எப்படி உங்களுக்கு உறவு? உறவுனா எனக்கு முதல் திருமணம் நடந்து இப்போ விவாகரத்து நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் வந்துட்டு நவீன்குமார் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது சரியாயிடும், நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை சொன்னார். சரி ஃபேமிலி பார்த்துப்பாரு, நான் போலீஸ் வீட்டு பையனோடனே சரி பேக்ரவுண்டாக நல்லாயிருக்கு, நம்மளை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில் நானும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு ஃபேமிலிக்கும் தெரியும், தெரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலி சமூகமாக எல்லோரும் போயிட்டு வந்து பழகிறது அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு பெருசாக எதுவும் வேலை கிடைக்கல. நடுவில் வந்து என்கிட்ட அப்பப்போ காசு, நவீன்குமாருக்கு வேலை கிடைக்கல, அப்பப்போ காசு செலவுக்கு வந்து வாங்கிட்டு போவார், நானும் சரி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பல்காக அமௌண்ட் கேட்கவே வந்து கொஞ்சம் திணற ஆரம்பித்தேன் கொடுக்குறது. ஏன்னா நான் வந்து வீட்டில் ஒரே கேர்ள், நான் வீட்டில் தான் ஃபேமிலி நான் பார்த்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் கேட்கும்போது கொடுக்க டைமில் இருந்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் கடத்தில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் மார்ச் 25 நைட் அன்னைக்கு எனக்கு திடீர்னு வந்து 20,000 பணம் வேணும், நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லை என்னால் முடியாது, என்கிட்ட இப்போதைக்கு கிடையாது, நான் மந்த் எண்டு வேறு நான் கொஞ்சம் கமிட்மெண்ட் இருந்ததுனால தர முடியாது அப்படின்னு ஒரு வெறி செயல் என்ன ஆச்சுன்னா கோவப்பட்டு கூட இருந்த டீம்மேட்ஸ் கூட சேர்த்து வச்சு பேசுறது, சந்தேகப்பட்டு இது பண்ணுறது, அடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்னென்னா கோவத்தில் கடிச்சு, இந்த ஃபேஸில் பார்த்தா தெரியும் கடிச்சு, கை காலெல்லாம் பயங்கரமாக கடிச்சு. நான் நினைக்கிறேன் எந்த இடத்துல நடந்த இந்த சம்பவம், பாண்டிச்சேரி ஷூட்டிங், அங்கே அவுட்டோர் ஷூட்டிங் அங்கே போ. நீங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தீங்களா? அங்கே என்னை பார்க்க வந்து. இல்லை இப்போ நீங்களும் இப்போ தனியாக தங்கியிருந்தீங்களா ரெண்டு பேரும்? இல்லை இல்லை தனியாக ரெண்டு பேரும் தங்கியில்ல, அவங்க அவங்க வீட்டில் தான் சார் தனித்தனியாக இருந்தோம். இப்போ பாண்டிச்சேரி போகிறப்போ, பாண்டிச்சேரி போகிறப்போ அங்கே ஆர்டிஸ்ட்காக அங்கே தனியாக ரூம்ஸ்லாம் எடுத்து தருவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் மீட் பண்ண வந்துருந்தேன். அவரும் வந்து தனியாக உங்களோட இருக்க அனுமதிப்பாங்களா? டீம் இருப்பாங்க சார், ஏன்னா டீமுக்கு திரும்ப லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ டீம் பர்சனல் விஷயத்தில் அவங்க பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி அவருக்கு உங்களை அடிச்சாரு கடிச்சார் அப்படின்னு சொன்னீங்க, அங்கே உண்மையாக நடந்தது என்ன? உண்மையாக நடந்து இது மட்டும் தான் சார், பணத்துக்காக கேட்டார் நான் முடியாது அப்படின்னு சொன்னேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என்ன தரமாட்டியா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, அங்கேயும் என்னை ஆஃப் மியூட் பண்ணி அரணி வரணப்படுத்தி என்னை லாக் பண்ணி போட்டு கடிச்சு வெளிவிடாமல் பண்ணிட்டாரு. ஸோ அன்னைக்கு நைட் ரொம்ப கஷ்டம். எங்கே நடக்குது இந்த சம்பவம்? இது பாண்டிச்சேரி ஹோட்டலில், ஹோட்டல் ரூமில். ஓகே, சரி வேறு வழி இல்லாமல் நைட் ஃபுல்லாக நான் அவர் கூட இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என் சிஸ்டர் வந்து மேலே ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க, இது சிஸ்டருக்கும் தெரியும். சிஸ்டர் மாதிரி ஒரு 4 அடி போட்டு அடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் நான் தான் கன்வின்ஸ் பண்ணி சிஸ்டர் அப்பயே அவள் வெளியே போய் டீம் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல நடந்துச்சு அப்படின்னா அப்பயே எனக்கு ஒர்க் விஷயமா
ஒர்க் ரீதியாக பாதிக்கும், டீமில் தப்பான பேர் கிரியேட் ஆகுன்றதுனால நான் பெருசாக யார்கிட்ட உண்மையை சொல்லிக்கல. பட் அடித்து நான் கத்தின சவுண்டு, அவர் சண்டை போட்ட சவுண்டு எல்லாமே கேட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஆசோலேஷன் வந்திருக்கு, சண்டை ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் மறுநாள் தான் ஸ்பாட்டுக்கு போய் நான் ரிட்டர்ன் உண்மையை சொல்கிறேன், எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு. அங்கேருந்து அவர் அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய காயம் வந்து இவ்வளோ நாள் தெரியுது, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த காயம் ஏற்பட்டு அப்போ ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் பார்க்கலையா? பக்கத்தில் ஒரு கிளினிக்கு போய் நாங்கள் பார்த்தேன். அங்கே இருக்க டாக்டர்ஸ் கேட்டாங்க, யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவர் ஒரு அதர் பர்சன் தான். ஸோ நான் சொன்னால் அது எங்கே பெரிய கேஸ் கொண்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு காயம் இருந்தது உடம்பு ஃபுல்லாக. இன்றைக்கி இது இந்த அளவுக்காவது இருந்துச்சு, ஒரு அடையாளம் ஒரு கன்னிப்போய் இருந்து சொல்லுவாங்க அந்த லெவலில் இருந்துச்சு. டாக்டரும் கேட்டாங்க யார் அடித்தான்னு கேட்டாங்க. அப்போ வேறு இல்லாமல் ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். குடிச்சு அடித்தாங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நார்மலாக தான் அடித்தாங்கன்னு. அவரே ஷாக் ஆகிட்டார் பயங்கரமாக. இந்த அளவுக்கு அடிச்சிருக்காருன்னா அப்போ ஏதோ பெரிய இதுவாக தான் இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து. உங்களை யாரை தொடர்பு படுத்தி அவர் பேசுகிறாரு? வேலை செய்கிறவங்க யார்கிட்டலாம் பேசணும்னு அவங்க கிட்ட வச்சு பேசி சந்தேகப்பட்டு அடிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நான் அவங்க அம்மா கிட்டே போய் இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி உங்கள் பையன் அடிக்கிறாங்க, நான் இந்த மாதிரி அப்புறம் உங்கள் பையன் கூட சேர மாட்டேன், பழக மாட்டேன் அப்படின்னு. இல்லை, என் பையன் ரொம்ப நல்ல, அவன் மேலே இருக்க லவ்வால் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். நான் அவனை பார்த்துக்குறோம், இது பண்ணுறோம், அவனை கல்யாணம் பண்ணி காசைப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணி காசைப்படுறான்னு தான் ஏன் அந்த மாதிரி நான் அடித்து துன்புறுத்தணும் அப்படின்னு கேட்குறேன். அவங்க வந்துட்டு இல்லை, நான் அவனை சரி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வேர்டு வைக்கிறாங்க. சரி ஓகே, பேரண்ட்ஸ் கிட்ட காதுக்கு போனதுக்கப்புறம் நாளை பின்ன நம்மளை அடித்தா கூட அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தில் என்ன பண்ணுறேன், சரி ஓகே அவங்க கன்வின்ஸ் பண்ணதுனால நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா அன்றைக்கி அகெயின்ஸ்டாக இருந்தாங்க, நான் தரமாட்டேன் பொண்ணு அப்படின்ட்டு. இருந்தாலும் எங்கள் அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் சாதாரணமாக பேசணும், பழகணும். திருப்பி பழகிட்டு இருந்தீங்க? அப்போ நார்மலாக போயிட்டு இருந்துச்சு உங்களோடது? ஆக்சுவலாக நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ சண்டை வந்துட்டு இருக்கோம், பட் அது கன்வின்ஸ் ஆகி. திரும்ப என்ன பிரச்சனை வந்தது? 14th நைட் அன்னைக்கு எனக்கு ஒரு திடீர்னு ஒரு 5 lakhs வேணும், இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது அப்படின்னாரு. திடீர்னு 5 lakhs என்ன மாதிரி வேலை? அது என்கிட்ட சொல்லலை. ஓகே, அது என்கிட்ட சொல்ல, எனக்கு திடீர்னு வேணும், வேலை விஷயமா வேணும்னாரு. 5 lakhs திடீர்னால முடியல, நான் அந்தளவுக்கு என்கிட்ட அப்போ சோர்ஸ் இல்லை. அவர் என்ன சொன்னார், இல்லை எனக்கு உடனே வேணும் அப்படின்னாரு. இல்லை நான் முடியாது, அரேஞ்ச் பண்ணவும் முடியாது என்கிட்ட, இல்லவும் இல்லை அப்படின்னு சொன்னால். ஆனால் அது காது கொடுத்து கேட்கல. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் கேட்குறாரு. நான் முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா அப்போ காரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அவரோட தான் கீ இருந்துச்சு. அவர் தான் நான் ட்ரைவ் பண்ணார், நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன் ஃப்ரண்ட் சீட்டில். ஸோ அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நான் அவரை மீறி இறங்கவும் முடியல, நான் அவரை தடுக்கவும் முடியல. காரில் வச்சு என்னை அடியடி நடிக்கிறாரு. நான் இல்லை என்னால் முடியாது, தர முடியாது அப்படின்றேன். வாங்க முடியுமா நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, என் ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு கிழிக்கிறாரு. மேலே இருக்க ட்ரெஸ்ஸு கிழிச்சிட்டு வெறும் மேலே உள்ளே போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட அரணி வர்ணப்படுத்தி என்ன பண்ணுறாரு, வீடியோ எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் நீ எப்படி நீ தராமல் இருக்க நான் பார்த்துறேன். இதில் எங்கே நடக்குது? இது வந்து மாதாவரம் கிட்ட. மாதாரம் கிட்டே என் ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாரு. அங்கே தான் இந்த விஷயம் நடந்துச்சு. அதை வந்து இல்லை, ஒரு கார் ஓட்டுறப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதுன்றது ஒரு இல்லை, ஒரு இடத்த நிறுத்திட்டு காலியாக இருக்க இடத்த நிறுத்திட்டு எடுக்கிறாரு. நான் அழுகிறேன், ஏன்னா என்னால் வெளியே ஓட முடியல. என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் வெளியே ஒன்றாலுமே என்ன ஹாஃப் நியூட் நடுவாரத்தில் ஒரு பொண்ணு இறங்கி ஓடனா ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து நல்ல இதில் ஹெல்ப் பண்ணும். அந்த இது என்ன டைம் இருக்கும் இந்த சம்பவம் நடக்கு? இருக்கும் சார், ஒரு 1:30 இரவு. ஏன்னா ஒரு 12:40 என் ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறாரு. ஒரு 1:30 நான் அவட்ட எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறேன், பட் முடியல. ஏன் நீங்கள் அப்போல்லாம் வந்து எந்த ஒரு புகாரம் கொடுக்கல போலீஸில்? சார், மீடியா பர்சன், இது வந்து சும்மா ஒரு சின்ன காசிப்ஸ்னாலே பெருசாக போகுன்ற ஒரு இது. காசிப்னாலே பெருசாக பேசுவாங்க. இந்த இஷ்யூஸ் வந்து அவங்க இடத்துல பார்ப்பாங்களோ இல்லையோ. நான் என் ஃபேமிலி இருக்குது, சின்ன குடும்பம் வேறு. ஸோ நாளை பின்ன பிரச்சனையிடக்கூடாது அப்படின்றதுனால நான் பெருசாக புகார் தரல. ஏன்னா அவர் சரியாயிடுவாருன்ற ஒரு நம்பிக்கையிலே நான் அப்படி இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இது வெளியே தெரிஞ்சால் எங்கள் ஃபேமிலிக்கு அசிங்கன்றதுனால தான் சார் நான் புகார் எதுவும் பெருசாக கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து என்ன நடந்தது இதுக்கப்புறம்? அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அவர் கஸ்டடியிலே இருந்தேன். நான் நிறைய வாட்டி தப்பிக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். தப்பிக்கும் போதெல்லாம் என்னை அடி அடி நடிச்சு ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருந்தார். கையெல்லாம் முறுக்கிறது, உள்காயம் நிறையா ஆச்சு. ட்ரெஸ்ஸில் அதனால என்ன பெருசாக வெளியே தப்பிக்க முடியல. ஒரு கடத்துக்கு மேலே அவர் ஷர்ட்டு போட்டுக்க சொல்லி பயங்கரமாக அடிச்சிட்டே இருந்தார். பட் நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் கார் விட்டு இறங்க வரப்போ கையை பிடிச்சி இழுத்து உள்ள தள்ளி. நீங்கள் மாதவரத்தில் இருந்தீங்க, திடீர்னு ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படி? அதான் சார், என்னை அடிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, இங்கே அந்த ரூட் எடுத்து போரூர் வழியாக போனீங்களா? ஆமாம், பைபாஸ். ஓகே, பைபாஸ் தான். மதுரவாயில் வந்து பைபாஸ், இந்த பக்கத்தில் புருஷவாக்கம் வழியாக போனார். புருஷவாக்கத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சுற்றிட்டே இருக்கீங்க, சுற்றிக்கிட்டே இருந்தார். ஏன்னா இன்ன வரைக்கும் எனக்கு அந்த இன்சிடென்ட் மட்டுமே ஞாபகம் தவிர, மதுரவாயில் கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட போனார். அங்கே போயிட்டு என்னன்னா, என்கிட்ட ஃபோன் இல்லை. சரி, இதான் டைம் சொல்லிட்டு என்ன பண்ணால், அங்கே ஒரு பங்கில் ஒரு பையன் இருக்கா, அவங்ககிட்ட நான் தம்பி இந்த மாதிரி நான் ஆக்சிடென்ட் கீழே விழுந்துட்டேன், எனக்கு உடனே ஃபோனை தர முடியுமா, நான் ட்ரெஸ் வந்து இப்படி கை வச்சு மறைச்சிக்கிட்டே கேட்டேன். அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஏன் இந்த அக்கா இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்ககிட்ட ஃபோன் வேறு வாங்கி என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அவங்க ஃபோன் வாங்கி கட் பண்ணிட்டார். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணணும், அப்புறம் நான் இது பண்ணுறேன், நீ இறங்கினா அப்புறம் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருந்தார்.
நான் நினச்சேன் அந்த இடத்துல நான் இறங்கியிருக்கலாம். பட் அவங்க ஒரு பையன் இருக்கலாம், சுற்றி பார்த்தா ஆள் யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஹெல்ப் கிடைக்காதுன்ற மைண்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் நவீன மறுட்டேன், நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா நான் 100 ஃபோன் அடிச்சிருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா நம்பர் எனக்கு கொடுத்தாரு. ஒன்று என் அம்மாட்ட பேச விட உங்கள் அம்மாட்ட பேச விடணும் அப்படின்னு. அவங்க அம்மாட்ட பேசினா அவங்க அம்மா கேஷுவலாக பேசுகிறாங்க, என் பையன் என்ன சொல்கிறேன்னு கேளு அப்படின்ட்டு அவங்க ஒரு வேர்டு வைக்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன் நான் 1/2 hour வரலன்னு அஞ்சு நீங்கள் 100 ஃபோன் அடிச்சிருங்க அப்படின்ற பார்க்கலாம் சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. அப்புறம் எப்போ வந்து உங்களை விட்டாங்க? ஸ்ரீபெரும்புத்தூர் லெஃப்ட் எடுத்து இந்த ஒரகடம் அந்த ஹைவே பிடிச்சி எஸ்பி கோயில்கிட்ட அந்த பைபாஸ் பிடிச்சாரு. நைட்டு அந்த வழியாக தான் போகணும். போயிட்டு ஒரு அரௌண்ட் 4 to 4:30 அவங்க வீடு வண்டலூர் மேல்கோட்டையூரில் இருக்குது, வண்டலூர் போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த வழியாக போயிட்டு அப்போ அவங்க வீட்டுக்கிட்ட போனால் அவங்க வீட்டில் வந்துட்டு கார் நிற்கும், அவங்க ரிலேஷன்ஸ் யார் வந்திருந்தாங்க. ஸோ அந்த கார் இருக்கான்னு பார்த்தாரு, வீட்டில் யாருமே இல்லை, வண்டி திருப்பி பார்த்தாரு. உடனே நான் என்ன யோசிச்சேன், இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஏசி ஓடுற மாதிரி இருக்குது, லைட் எரியுது அப்படின்னு. அப்புறம் சுற்றிட்டு போய் நின்று பார்த்தா அவங்க வீட்டில் ஆக்சுவலி ஏசி ஓடிட்டு இருந்துச்சு. இதான் சாப்பிட்டு சொல்லி நம்ம இறங்கிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணால் அங்கேருந்து இறங்குறேன். இறங்கும் போதே என் ஷர்ட்டை பிடிச்சி கிராப் பண்ணுறாரு. நான் தட்டி விட்டு என்ன பண்ணுறேன், இறங்கி ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் ஓடுறேன். காலிங் பிள் அடிச்சு அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து அவங்க பையன் ஷர்ட்டை போட்டு வந்து நிற்கிறான் போது ஆச்சரியமாக கேட்காம என்ன ஷர்ட் மாறி இருக்குன்ற மாதிரி கேஷுவலாக கேட்குறான். இல்லை இந்த மாதிரி உங்கள் பையன் பண்ணால் சொல்லி நான் ட்ரெஸ் ரூம் பண்ணுறேன், உள்ளே இருக்க அந்த ஒரு சின்ன இன்னர் மட்டும் தான் இருக்குது. சாதாரணமாக பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக கூட பார்க்கலாம். சாதாரணமாக பார்க்குறாங்க. அங்கேயும் நான் உடஞ்சி போயிட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், அங்கேயே இருந்து உங்கள் பையன் சாவி மட்டும் வாங்கி கொடுத்தங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு. மார்னிங் சாவி என்னோட கார், உங்களோட கார் அது, என்னோட கார் அவர் தானே ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், நீங்கள் கார் சாவி மட்டும் கொடுங்கன்னு. அவர் கேக் பண்ணால் அவர் என்னை இறக்கி கொடுத்துலையும் பார்த்தா அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டார், நிற்கவே இல்லை, கார் எடுத்துகிட்டு போயிட்டார். என்ன மைனஸ் தான், காரில் ஃபுல்லாக என்னோடய ஷூட்டிங் திங்ஸ் இருந்துச்சு. அன்றைக்கி எனக்கு ஷூட்டு, என்னோடய கண்டினியூட்டி ட்ரெஸ்ஸு, என்னோடய மேக்கப் பேக் எல்லாமே அதில் இருக்குது. அவர் என்ன அன்றைக்கி டிமாண்ட் இருக்கிறாரோ, நீ வந்துட்டு எனக்கு ஒரு சட்டையும் நீ சார்ஜர் வேறு எடுத்துகிட்டு வந்தால் நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். அங்கே ஒரு ஃபால் சோப் தர எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நான் வரவே மாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக சுற்றி போலீஸ் கொடுத்து ஏதோ ஒன்று கத்தனா கூட வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணேன். அங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இல்லை நீ வந்தாகணும். அவங்க அம்மா போய் அவரை கூப்பிட்டு வர மாதிரி போகிறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் கையில், அவங்க அம்மா கையில் மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்க என்னோடய சிம் கார்டு வந்து காருலேயே இருந்துச்சு, ஃபோன் உடஞ்சிச்சு, உடஞ்ச ஃபோன் கார்லேயே வச்சுருந்தேன். அந்த சிம் எடுத்து அவங்க அம்மா ஃபோனில் போட்டு இந்த மாதிரி அவளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன் பிட்வீன் டைம்லேருந்து நான் அடிச்சுட்டு வர போனார். அவங்க அம்மா அவரை தேடி வீடு சுற்றி பார்க்க போனாங்க. அவங்க அம்மா இல்லாத பார்த்து உள்ள வந்து என்னை அடிச்சு ஒழுங்கு மாதிரி தான் வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் சிம்மு, என்னோட சிம் கார்டு எடுத்து அவங்க அம்மா ஃபோனில் போட்டு அவங்க அம்மா ஃபோனில் லைனில் வந்து ஒழுங்கு மாதிரி தான் 10 minutes வெளியே வரணும், உன் ட்ரெஸ்ஸை எடுத்து நான் கிழிச்சு போட்டுருவேன் மிரட்டினார். வேறு வழியே இல்லாமல், ஏன்னா பிரச்சனை இருந்தது இன்றைக்கி நாளைக்கு கூட ஃபேஸ் பண்ணேன், பட் ஷூட்டிங் அப்படி பண்ண முடியாதுல, ஏன்னா அன்றைக்கி எனக்கு ஷூட் ஒர்க் இருக்குது. ஸோ என்னோடய ஒர்க் நான் ரொம்ப பெருசாக பார்க்கறதுனால நான் போய் ஆகணும். ஸோ அவங்க அம்மா அப்போ எனக்கு ரைடே தராங்க, அவன் வழியிலே போ, அவன் வழியிலே போயிட்டு நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு எனக்கு ரைடே தராங்க. சரி அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு, சரி அவங்க வேர்ட் நான் இது பண்ணிக்கிட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், நான் அவரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி என்னோடய திங்ஸ் அதை ரெண்டு பேக் மட்டும் சொன்னார் ஒரு இடத்துல அங்கங்கே வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணார். அந்த பேக் எடுத்துகிட்டு நான் போயிடுறேன், போய் காரில் போய் உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்கான வழி, ஆனால் வீட்டுக்கு போகிற வரைக்குமே சார் அந்த மறுபடியும் அண்ட்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக என்னை அடி நடிச்சு மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருந்தார். அன்றைக்கி ஃபுல்லாக மார்னிங்கே வீடியோ எடுத்தார்னா எப்படி, கார் உள்ளே வச்சு, காரில் வச்சு பைபாஸ் இறங்கி ஓட முடியல. இறங்கி போனா கண்டிப்பா யாரும் இல்ல. அன் டைம் நைட் டைம்ன்றீங்க, நைட் டைம்ல ஒரு வீடியோ எடுத்தாருனா கூட கார்ல வச்சு எடுக்கறப்ப அந்த வீடியோன்றது இப்போ ஏதோ ஒரு ரூம்ல எடுக்கறாங்கனா அது கண்டிப்பா இல்ல. அதுக்கு நம்ம யோசிக்கணும், ஒரு வீடியோ எடுக்கறானே சார் நமக்கு இது பண்ண முடியாது. எதுக்காக அந்த வீடியோ எடுக்கறாரு? காசு வேணும்னா சார், ஃபுல்லா மணி மோட்டிவ் தான் சார். காசு வேணும், அந்த வீடியோ எடுத்தா எப்படி காசு வரும்? மினிட் வரல, நான் ஆஃப்டர்நூன் எடுத்து வச்சிருக்கேன், இது எப்படி நான் நெட்ல விடுவேன், இது வந்து வெளியே விட்டால் எப்படி பரபரப்பாகவும் தெரியுமா அப்படின்ற மாதிரி. நாலு பேர் நீ ஒரு சித்திர மாதிரி ஆக போறியா, இல்லை ஹோட்டல் வச்சு உன்னை சாவடிச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக என்னை த்ரெண்டிங் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு வேறு வழி தெரியல, ஏன்னா அவர்கிட்ட வந்து உயிர் மட்டுமே காப்பாற்றிக்க தோணுச்சு தவிர அவரை திரும்பி அடிக்கிறதோ காரில் உட்காந்து கோவத்தில் இருக்காரு. நான் திரும்பி அடிச்சுனா என்ன பண்ணுவார், ஒன்று என்னை அடிப்பார், இல்லை கார் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவார். ஸோ அப்போ எனக்கு என்னென்ன, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி தான் சார் பெருங்குளத்தூர் பிரிட்ஜு கீழே, அது கொஞ்சம் தாண்டி அங்கே நான் விட்டு காலில் விழுறேன், விட்டுருங்க நான் அப்படியே போயிடுறேன். நான் அந்த அளவுக்கு என்ன அடித்தார், நான் காரை விட்டு இறங்கி நான் ஓட ஆரம்பித்தேன். அப்புறம் என் கையெல்லாம் பிடிச்சி அங்கே இருக்க ஒரு பப்ளிக் பர்சன் வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை இது எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி அனுப்புகிறார். அப்புறம் அவர் தூரமாக நின்று பார்த்துட்டு நான் இருக்க பப்ளிக்கை கூப்பிட்றேன்னும் போது அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. சரி நான் நீயே கார் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு, இல்லை நான் தான் ஓட்டுவேன், நாங்கள் அடம்பிச்சு டிரைவர் சீட்டில் வந்து உட்காரேன். டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துமே இந்த இடத்த நிறுத்து, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்கிறாரு. நான் ஒவ்வொருட்டையும் அழும்போதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு ஹாஃப் ரீட் பண்ணி வீடியோ எடுக்கிறது இதே ஒரு டார்ச்சராக பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு அங்கேருந்து எனக்கு வீட்டுக்கு போயிடணும் சார், வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பா மேடம் கன்வைன்ஸ் உங்கள் ஆடைகள்லாம் கலைஞ்சு போச்சு அவங்க வீட்டில், அப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டீங்களா அவங்க வீட்டில் இருந்து?
திருப்பி அந்த ட்ரெஸ் வந்து கிழிச்சிட்டாரா இல்ல இல்ல அந்த ட்ரெஸ் கிழிக்கல ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டாரு தவிர ட்ரெஸ் கிழிக்கல. அப்புறம் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடலாம், அம்மா கிட்ட சொன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கும். வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போனோம், நான் கெஞ்சது ஃபுல்லா வீட்டுக்கு போகணும் மட்டுமே தான். வீட்டுக்கு போய் விட்டுருங்க, வீட்டுல விட்டுருங்க, வீட்டுல விட்டுருங்க தான் கெஞ்சுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு போயினேன், எப்படியாவது அவனை சமாளிச்சு வீட்டுக்கு போயிடலாம் மட்டுமே தான். ஸோ வீட்டுக்கு சரி, அவர் அடிக்கிறாரு இது பண்றாரு, நான் வீட்டுக்கு போயிடணும் மட்டுமே தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன்னு சொன்னா நீ இங்க நடந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா வந்து நான் மறுபடியும் உங்க அப்பா அம்மா வந்து நான் தூக்குல தொங்குற அளவுக்கு நான் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா வச்சு என்கிட்ட பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரி ஓகே, நான் சொல்ல மாட்டேன், நான் நம்மளுக்குள்ள நடந்த பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன் நம்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அங்கே ஒரு ஹோப் கொடுத்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். வீட்டுக்கு வந்து அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா கிட்ட தூரமாக சிக்னல் கட்டுறேன், அம்மா அம்மா எனக்கு ஒரு நாள் ஷூட்டிங் மாமா அப்படின்ற எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க சம்திங் ஹேப்பன். ஏன்னா நான் போட்டுன்னு போன ட்ரெஸ் வேறு, வீட்டுக்கு போட்டு வந்த ட்ரெஸ் வேறு. ஸோ அவங்களுக்கு ஏதோ டவுட் வருது என்கிட்ட கேட்குறாங்க, நான் அப்புறமா சொல்கிறேன்ட்டு கண்ணை காட்டுறேன். எங்கள் அம்மா புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நான் ஷூட்டிங் வரேன், எப்பவுமே எங்கள் அம்மா நான் பெருசாக ஷூட்டிங் கூட்டு போக மாட்டேன், நான் வரேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து ஸ்பாட்டில் நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அம்மா டிசிஷன் எடுக்கிறாங்க, நவீன்குமார் இங்கே வந்து அனுப்பிடணும் எப்படியாவது, ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் தான் காரில் ஓட்டிட்டு வராரு. விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் எங்கேயோ போனார், மறுபடியும் அங்கே வந்தார். அம்மா வந்துட்டு டிசிஷன் எடுத்தாங்க, நவீன் இங்கே வந்து அனுப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ அம்மா வந்து டிசிஷன் எடுத்து, நவீன் இதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் வராது, என் பொண்ணு வேலையை பார்த்துக்கிட்டோம், உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன் சொல்லி அங்கேருந்து அவர் அனுப்புகிறாங்க. ஃபோன் பிடிங்கிட்டு அங்கேருந்து அனுப்ப பார்த்தோம். அப்புறம் அவங்க அம்மா கிட்டே இன்ஃபார்ம் பண்ண, இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த மாதிரி சோன்ஸாக பண்ணுறாரு, எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற. அவங்க அம்மா அது எப்படி, நீங்கள் எப்படி நீங்கள் பேசலாம் பண்ணலாம், நீங்கள் அதை வச்சா பணத்தை கொடுத்தா தான் அப்புறம் வீடியோ நாங்கள் லீக் அவுட் பண்ணுவோன்ற மாதிரி, என்னால் கூகுள் டிரைவில் எடுக்க முடியாது, போட்டு சிங்க் பண்ணி எடுக்க முடியாது. அவங்க அம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறப்போ அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருன்னா, வெளியே மீடியாவில் வந்து அவங்க தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பணம் வந்து அவங்களுக்கு கேட்குற மாதிரியும், யூனிட்டில் இருக்கிறவங்களை யார் கூடயும் நீங்கள் தொடர்பில் இருக்கிறதா வந்து ஒரு சில சேனல்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், வாய்ப்பே இல்லை. நான் ஷூட்டிங் போனேன்னா ஷூட்டிங் போனால் அங்கே இருக்க ஆர்டிஸ்ட் கூட பேசுவேன், ஜாலியாக நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறது வேறு சார. பேசுறதை தாண்டி நான் இவரோட நீங்கள் எவ்வளோ வருஷமாக பழக்கத்தில் இருக்கீங்க? ஜஸ்ட் 3 மந்த் தான் சார். இல்லை இப்போ சின்னத்திரை சித்ரா மர்ம மரத்தை பார்த்தீங்கன்னா, அவரோட கணவர் வந்து ஹேம்நாத் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா கார் ஓட்டிட்டு தான் இருந்திருக்கார். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து உங்களோட வருங்கால கணவராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு சித்ராவோட விஷயத்துலேயே வந்து நிறைய உங்களுக்கு பாடமாக இருந்திருக்கும் சின்னத்திரைக்கு. ஏன் அதை பற்றிலாம் நீங்கள் நினைக்கலையா? இல்லை நினச்சேன், பட் எனக்கு முழுக்க முழுக்க சித்ராவோட இன்சிடென்ட்டை தாண்டி எனக்கு என் ஃபேமிலி தான் சார் பெருசாக தெரிஞ்சுது. ஏன்னா இந்த விஷயத்த சொன்னால் அவங்க பயங்கரமாக மென்டலாக அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஒன்று முடிஞ்சளவுக்கு நானே இதை ஸ்மூத்தாக முடிக்க தான் சார் பார்த்தேன். நான் சித்ரா இன்சிடென்ட் எனக்கு மனசில் வந்துட்டு தான் போச்சு, நாலு பேர் நான் ஒரு சித்ரா தான் ஆகிடும் போல இருக்குது அப்படின்ட்டு. சூசைட் அட்டம் பண்ணதுக்கப்புறம் மீடியாவில் எப்படி பேசுவாங்கன்றது நான் பார்த்துருக்கேன் சித்ரா டெத்துக்கு அப்புறம். ஸோ நம்ம சொன்னால் தான் நாலு பேருக்கு நடந்த உண்மை தெரியும், இவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம நாலு பேர்கிட்ட சொன்னால் தான் தெரியுன்றதான் சார் இப்போ நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு என் பையனுக்கு புது ஃபோன் வேணும், கேஷ் கொடு அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. சமரசம் பேசுறதுக்காக ஒரு இடத்துல வச்சு பேசணும். எண்ட் ஆஃப் த டே என்னாச்சுன்னா, நவீன் வந்து ஒரு 10 to 15 minutes என்கிட்ட பேசுறாரு. பேசிட்டு மறுபடியும் மனசு மாறுறாரு, என்கிட்ட சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு. நான் என்னால் முடியாது, நான் என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க சொல்லி நான் இது பண்ணிட்டேன். ஆனால் அவங்க அம்மா கிட்ட போய் அவ்வளோ தூரம் அவங்க அம்மா கோமா கூட்டிருந்த நவீன் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, ஜெனிஃபர் தான் வேணும், ஜெனிஃபரை சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அம்மா அது அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இன் பிட்வீன் டைமில் என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி சேம் டேயில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்து பேசுறதுக்காக வராங்க என்கிட்ட. அப்போ வந்துட்டு வந்த டைம் ஒரு 10 minutes கழிச்சு நவீன்குமார் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ கம்யூனிகேஷன் நடந்திருக்கா என்னன்றது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அவர்கிட்ட கேட்டதுக்கு வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ என்ன இருக்குன்னா, அத்துமீறி சரணன் வந்தது ஓகே, அத்துமீறி நவீன்குமாருக்கு முன்னாடி எனக்காக சண்டை தான். அத்துமீறி வீட்டுக்கு வந்து என்னோடய கார்க்கு எடுத்துகிட்டு போயிட்டார். போயிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாரு, உனக்கு கார்க்கி வேணா, எனக்கு புது ஃபோனும் எனக்கு 5 lakhs பணமும் வேணும் அப்படின்னாரு. சில வர இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட கோச்சில் மீட் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணோம். நானும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். அவங்கக்கிட்ட நான் பிரச்சனை சொன்னால் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த பிரச்சனை என்னை கொண்டு வரதுக்காக பார்த்தாங்க. அது ஒரு 1:30 போல் அவங்க வந்தாங்க, வந்து பேசினாங்க. பேசிட்டு என்னை பயங்கரமாக மிரட்டினாங்க, இந்த வீடியோ மட்டும் நான் விட்டோம் அப்படின்னா உங்கள் கெரியரை காலி பண்ணுறோம், என்னோடய ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, கமிஷன் ஆஃபீஸில் டிராஃபிக் ஜோனில் சூப்பரண்ட்டாக இருக்கார், என்ன நினச்சாலும் எந்த ஹையர் ஆஃபீஸர் வரலேருந்து தர லோக்கல் இருக்க ரவுடி வரைக்கும் நான் எங்ககிட்ட லிங்க் இருக்குது, நாளை பின்ன நீ வெளியே போனால் கூட நான் உன்னை காலி பண்ணுறதுக்கும் உன்னை கொலை பண்ணுறதுக்கு குத்தி போடுறதுக்கும் எங்ககிட்ட ஆள் இருக்குது அப்படின்ற அளவுக்கு மிரட்டினாங்க. சொன்னது நவீனோட அம்மா பவானி உதயகுமார்ன்றவங்க, அவங்க என்னை பயங்கரமாக மிரட்டினாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன்னா அவங்களுக்கு என்ன இதுனா, இந்த விஷயத்த நான் கொண்டு போய் நான் மீடியாலேயோ இல்லை வந்து ஸ்டேஷனில் கொடுத்துருவேன்ற ஒரு பயம். கொடுத்தா ஒன்று என்னன்னா, அவங்க ஹஸ்பண்டோட வேலைக்கான பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அவங்க
நினச்சாங்க. பட் ஸ்டில்லும் அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பயமலை கேஸ் தரதோ இதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. என்னை விட்டுட்டா போதும், எனக்கு உயிர் பயன்றது என்னன்னு தெரிஞ்சு விட்டுட்டா போதும், நான் கெஞ்சிக்கிட்டே தான் இருந்தேன். பட் என் கெஞ்சலும் என் கதறலாம் அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு தேவைன்றது பணம் மட்டும்தான். பணம் தான் முக்கியன்றவங்க ஏன் வந்து உங்களை தான் வேணும்னு வேற ஒரு நடுவில் சொன்னதா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்க கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நவீன்குமார் சொன்னதா சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு மனைவியின் அந்த இருக்கிற அந்தஸ்தில் இருக்கிற உங்களை வந்து ஏன் அந்த மாதிரி நிர்வாணப்படுத்த வந்து அவர் எடுக்கணும்? அதுதான் சார் தெரியல. ஒரு கோபத்து மேலே சைக்கிள் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரா? ஏன்னா பேசுகிற வரைக்கும் நல்லா பேசுறது, திடீர்னு ஒரு சைக்கிள் பிஹேவ் வரும்போது வேற ஒரு சொயிரபத்தை அவர்கிட்ட நான் பார்க்குறேன். கோவத்தில் சைக்கிள் பிஹேவ் பண்ணுறது வேற இல்லை. இப்போது நாலடியோடு நிறுத்திட்டு அது வேற, பிடிச்சி கடிக்கிறது, கையை முறுக்கிறது, போட்டு கொண்டு போய் கண்ணாமூனா நடிச்சு நாஸ்தி பண்றதுன்றது வேலை. நான் வலியும் வேதனை அங்க அனுபவிச்ச எனக்கு மட்டுமே தான் தெரியும். இல்லை அதே மாதிரி உங்களை மிரட்டினப்போ சித்ராக்கு நடந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதா? அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, நீ பார்க்க சித்ராவோட இதுல தான் இருக்கேன், நாளை பின்ன உன்னை அடிச்சு போட்டா கூட கேட்க முடியாது, நாங்க எங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, நாங்கள் அந்த கேஸ் எப்படிலாம் கொண்டு போவோம். நவீன சொன்னாரு, நீ முடிஞ்ச என்ன ஜெயிலில் வச்சுப்பாரு, நான் எப்படி வெளியே வரேன் பாரு, எங்கள் அப்பாவோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி எப்படி வெளியே வரேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. கடைசியாக நீங்கள் புகார் கொடுக்க காரணம் என்ன? கடைசியாக புகார் கொடுக்க காரணம் வந்துட்டு சமரசம் பேச நாங்கள் ட்ரை பண்ணும்போது அவங்க வந்துட்டு பணம் மட்டுமே தான் குறிக்கோளாக இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நவீன்குமார் வந்து சண்டே காலையில் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அவர்கிட்ட போய் பார்த்து பேசுகிறேன். பேசிட்டு இந்த மாதிரி இல்லை நவீன் வேண்டாம், நம்ம பிரிஞ்சிக்கலாம், பிரிஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரேன். அப்புறம் நவீன் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து காசு தரலன்னா வந்து இந்த வீடியோ விட்டுருவேன் அப்படின்ட்டு அதே பிரச்சனை கொண்டு வராங்க. நான் ஃபோன் எடுக்கலன்னும் போது அவங்க அம்மா என் லைனுக்கு வந்தாங்க. நான் ஃபோன் எடுக்கும்போது எங்கள் அப்பாவோட லைனுக்கு போயிட்டு கார்த்திக்ன்ற ஒருத்தர் இருக்கார், அவர் அவங்க யார் அப்படின்னா YBM ட்ராவல்ஸில் டிரைவராக இருக்கார். அந்த டிரைவருக்கும் இவங்களுக்கு எப்படி பழக்கம்னா, இவங்க ஏதோ ஊட்டிக்கில் அவங்க அப்பா கமிஷன் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போயிட்டு போயிட்டு வரும்போது கார்த்திக் அந்த YBM பஸ் ட்ராவல்ஸில் ஓட்டுறதுனால இது ஒரு பழக்கம். கார்த்திக்ன்றவர் என் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மீடியேட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். கார்த்திக்கோட லைனில் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா இன்னொரு செகண்ட் லைனில் அவங்க அம்மா இருக்காங்க. கார்த்திக்ன்றவர் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவதூறாக பேசி எங்கள் அப்பாவோட கோவத்தை கொண்டு வரார். கோவத்தை கொண்டு வரும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, நான் உங்களை பார்த்தாகணும், என் பொண்ணை பற்றி அவதூறாக பேசாதீங்க அப்படின்ட்டு கேரக்டர் அசோசியேட் பண்ணி பேசுறது சார். ரொம்ப மன உளைச்சல் ஆளர்களுக்கு தேவையில்லாத. யார் பேசுறது இதெல்லாம்? கார்த்திக் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுறாரு. அதுக்காக என்னை டார்கெட் பண்ணி வந்ததும், நவீன் வீட்டில் இல்லை, உன்னை தான் பார்க்க வந்திருக்கான்ற மாதிரி என்கிட்ட பேச வந்தோம். இது எதுவுமே உண்மை கிடையாது. அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் எங்கள் அப்பா போய் ஒரு 11 மணி போல் எங்கள் அப்பாவும் தம்பியும் போயிட்டு ஆன் ஸ்பாட்டுக்கு போனால் நவீன்கிட்ட சாதாரணமாக பேசினாங்க, என் பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணு அவள் பாவம், அவள் இஷ்டத்துக்கு இருக்கட்டும், நாங்கள் பார்த்து எந்ததை பண்ணாலும் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி எங்கள் அப்பா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வந்ததுக்கப்புறம் 1:30 இருக்கும் அவங்க அம்மா வந்துட்டு சரி ஓகே நாங்கள் இதுக்கு பிரச்சனைக்கு வரமாட்டோன்ற மாதிரி இறங்கி சொல்லிவிட்டு அப்புறம் 4:30 போல் அவங்க அப்பா யார் திரு உதயகுமார் டிராஃபிக் சூப்பர்டென்டாக இருக்காரில் டிராஃபிக் ஜோன், அவரும் பவானி உதயகுமாரும் பிரவீன்குமார் நவீனோட தம்பி நவீன்குமார் கூட 3 அடியாட்களை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வராங்க. நானும் எங்கள் அம்மா தங்கச்சி எங்கள் பாட்டி வந்துட்டு காரில் என்னோடய காரில் நாங்கள் போகிறோம் வெளியே. பார்த்தா இடிக்கிற மாதிரி எதில் காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு நவீன யாரும் அடித்த மாதிரியும் அவன் இங்கே ஏதோ ரத்த காயத்தோடு இறங்கினார். இறங்கிட்டு என்னை யார் என் பையனை அடிச்சதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ராக் இது பண்ணி, ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க உன்னை எப்படி நான் அசிங்கப்படுத்துறேன் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு வெளிப்பாடு தான் வந்து இதில் ரோட் பொண்ணு தரல உடைக்கிறாங்க. கார்த்திக் கூட வந்து ஒரு 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கார் கண்டி உடைக்கிறாங்க. கார்த்திக்ன்றவர் வந்து என்னை காரில் வச்சு அடியடி நடிச்சு என் அந்தரங்க உறுப்பை தொட்டு என்னை அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாரும் கார்லேருந்து இறங்கி அந்த டைமில் என் தம்பிக்கு நான் கால் பண்ணி வர சொல்கிறேன், நான் பக்கத்து தெருவு தான் தம்பி வீடு இருக்கு, தம்பி வந்துடுவான் அப்படின்றதுனால சொன்னதுக்கப்புறம் தம்பி வரத்துக்குள்ளே நடு ரோட்டில் வச்சு என் தங்கச்சி மானபங்கம் பண்ணிட்டாங்க. நவீன்குமார் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாரு. கார்த்திக்கும் நவீன்குமார் தங்கச்சியோடு எங்கள் அப்பாவுக்கு ரத்தங்காய் ஏற்படுற அளவுக்கு அடிச்சிட்டாங்க. எனக்கும் பயங்கர அடி, ஃபுல்லாக உள்காயங்கள். அம்மாவை ரோட்டில் வச்சு முடி இழுத்து போட்டு அடிச்சு தம்பியும் சட்டை கிளிற அளவுக்கு அடிச்சு ஃபுல்லாக ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டாங்க எல்லாரும். அந்த டைமில் வந்துட்டு நான் 100க்கு ஃபோன் அடிச்சிட்டேன். இந்த இதுக்கு நடுவில் 100க்கு ஃபோன் அடிச்சேன்னா 2 போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. வீடியோ காட்சிகள் தான் நீங்க இப்ப கொடுத்துட்டீங்க. ஆமா, அந்த வீடியோ காட்சி உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்கேன். 100 வந்து எப்பனா பிரச்சனை முடிஞ்சதே தான் வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க? வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சம்பவம் நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் போலீஸ் வருது. அப்போ வந்து நவீன்குமாரோ உதயகுமாரோ அவங்க எல்லாம் இல்லீங்களா? அவங்க கார் ஏறி போயிட்டாங்க. ஏறி போயிட்டாங்க. அப்ப நீங்க மட்டும் தான் இருந்தீங்க? நானே என் தம்பி தங்கச்சி ஃபேமிலியோட வீட்டுக்கு திரும்பி. அதுக்கப்புறம் என்ன பண்ணி புகார் கொடுத்தீங்களா? அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நான் M6 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க M6
போலீஸ் ஸ்டேஷனு. அங்கே இன்ஸ்பெக்டர் திரு சிட்டி பாபா அங்கே இருந்தார். அவரோட தலைமையில் சரி போய் கம்ப்ளைண்ட் காப்பி கொடுக்கலாம் அப்படின்ட்டு போனால் வித்தின் 10 மினிட்ஸில் உதயகுமார் வந்தார். கமிஷன் ஆஃபீஸில் வயசில் உதயகுமார் வந்தார். வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் எழுதி முடிக்கலாம், இவங்க வந்தாங்க. இவங்க வந்து எனக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் மேரேஜ் மறைச்சிட்டு நான் அவரை லவ் பண்ணி ஏமாற்றிட்டேன் அப்படின்றது வந்துட்டு. அது எப்படி போய் சொல்கிறாங்க தெரியுன்னா, நாங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது நவீன்கோ இது தெரியும், என் லாயர்கிட்டையும் பேசியிருக்காரு, டிவோர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியும் முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. பெட்டிஷனர் அந்த மெயில் கூட அவருக்கு நான் அனுப்பி விட்டுருக்கேன். யாருக்கு? நவீன்குமாருக்கு. அப்போது உங்களுக்கு முதல் திருமணம் நடந்தது நவீன்குமாருக்கு தெரியும்? தாராளமாக தெரியுங்க. ஓகே. அதுக்கப்புறம் போலீஸில் என்ன சொல்கிறாங்க? போலீஸ் வந்து அவங்க சைடு என்ன ரிப்போர்ட்னா இதுதான் சொல்லியிருக்காங்க, நான் முதல் திருமணத்தை மறைச்சி அவரை ஏமாத்திட்டேன் அப்படின்ட்டு. நடு ரோட்டில் உங்கள் தங்கையை வந்து மானபங்கம் பண்ணியிருக்காங்க, பெண்ணுன்னு பார்க்காம உங்களையும் சரி உங்கள் அம்மாவையும் அடிச்சிருக்காங்க, வயதானவர் பார்க்க உங்கள் அப்பாவையும் அடிச்சிருக்காங்க. இந்த புகார் நீங்கள் கொடுத்தீங்களா ஸ்டேஷனில்? ஆ, கொடுத்தேன். அதுக்குள்ளே வந்து திரு உதயகுமாரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி திரு சிட்டி பாபா இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று, நாங்கள் சொல்கிறத கேள்வியில் வந்து வேறு கேஸ் போட்டு உள்ள தள்ளுறோம், ப்ராஸ்டியூட் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறோம்ன்ற மாதிரி என்னை பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. கேஸ் வாபஸ் வாங்க சொல்லியும் இது பண்ணாங்க. பட் ஒரு கட்டத்து வரைக்கும் நான் பொறுத்துருந்த தவிர நான் வாபஸ் வாங்குற ஐடியாவே இல்லை. யார் உங்களை வழக்கம் வந்து வாபஸ் வாங்க சொன்னது? இன்ஸ்பெக்டர் சிட்டி பாபுவும் உதயகுமார், அவங்க ரெண்டு பேருமே. உதயகுமார்னா நவீனோட அப்பா. நவீனோட அப்பா. நீங்கள் கொடுத்து உங்கள் காயங்கள்லாம் காமிச்சிங்களா? ஆ, காயங்கள் காட்டினேன். அப்பா வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்ல கடைசி வரைக்கும் என்னை வாபஸ் வாங்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் நான் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு ஏசி கந்தகுமார் சார்னு ஏசி சார் வந்தாங்க. நெக்ஸ்ட் டே அவர்கிட்ட போயிட்டு வந்து எங்கே போத்தா சைடு எஃப்ஐஆர் போட்டுருவாங்களோ இல்லை என்ன ரிமைண்ட் பண்ணுறாங்களோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் காட்டும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஓகே அவங்க மேலே எந்த தப்பு இல்லை, நீங்கள் எஃப்ஐஆர் ப்ரொசீட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நவீன்குமார் மேலே நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா, நான் உதயகுமாரோட நேம் நான் போடுவேன், கம்ப்ளைண்ட் காப்பியில் போடுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, கம்ப்ளைண்ட் பேப்பரில் அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் பெற்றோர்னு போடுங்க, இல்லை குடும்பத்தார்னு போடுங்க, எப்படின்னு போட்டாலும் எல்லாரோட நேம் அதில் ஆட் ஆகிடும் சொல்லி எனக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் தராரு. சரி ஓகே, அவருக்கு தெரியாத ரூல்ஸ் கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதா, பட் தான் நான் அட முடிச்சேன். பட் அவர் என்ன போடவே முடியல. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அது நாங்கள் போட்டுரு எஃப்ஐஆரில் நாங்கள் போட்டுருவோம்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணி சைனும் போட்டு கொடுத்துட்டேன், ப்ரொசீட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் தான் எஃப்ஐஆர் காப்பியில் அவர் பேர் போடலை. யார் பேர் போடல? திரு உதயகுமார் பேர். பட் அவர் என்ன ஒரு போலீஸ்காரன்றதுனால அவர் பேர் போலீஸ். ஏன்னா போலீஸ்னா அதிகாரம் இருக்கு. நாங்கள் என்ன இப்போ கமிஷனர் கிட்ட எதுக்காக நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க? இல்லை, இதுதான் மெயின் திங் வந்துட்டு, நவீன்குமார் தாக்குதலுக்கு தூண்டுதலாக அவங்க அப்பா தான் காரணம். ஏன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு மூணு பேர் ரவுடியாளங்களோட இறங்க முடியாது. ஒரு ஸ்பாட்டில் வந்து ஒரு போலீஸ் நிற்கிறாரு, ஒரு பொருள் அரணி வர்ணப்படுத்துகிறாங்க. அதுக்கு அவர் வாய்ஸ் கொடுக்காம தான் பையன் பண்ண தப்பு மறைச்சி அவரை காப்பாற்றது மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தார். இது குறைந்து இன்ஸ்பெக்டர் திரு சிட்டி பாபு. சார், நீங்கள் வேறு இந்த உங்களுடைய வழக்கு தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல வரும்? என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு கஷ்டம் சொல்லிட்டு போய் அந்த ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன். நிற்கிறோன்னே ஒரு பதவிக்கும் ஒரு அதிகாரத்துக்கும் மட்டுமே பார்க்க தெரிஞ்ச அந்த சட்டத்துக்கு ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு நிற்கிறா, ரோட்டில் அசிங்கப்பட்டு நிற்கிறா, அசிங்கப்பட்டிருந்த அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்ற எண்ணம் யாருக்கும் வரல. ஸோ எனக்கு தேவை இதுக்கான ஜஸ்டிஸும் அதிகாரம் தான். யார் என்னெல்லாம் பண்ணுவாங்களா அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் சார் வேணும் எனக்கு. அதுக்கு மட்டுமே தான் இன்றைக்கி நான் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த காரணம். சின்னத்திரை சித்ராவோட மர்ம மரணத்துக்கு இன்னும் விடை தெரியாமல் இருக்குது. ஆனால் அதே போல் பாதிக்கப்பட்ட சின்னத்திரை நடிகையான ஜெனிஃபர் வந்து இப்போ நம்ம நக்கீரன் ஸ்டூடியோக்கு வந்து அவங்களுடைய புகாரை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து காவல்துறை அணுகி சட்ட ரீதியாக வந்து அவங்க புகார் மனு கொடுத்துருக்காங்க. இதன் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுத்து மேலும் ஒரு சித்ராவோட சம்பவம் நடக்காமல் தடுத்துடும் நம்புகிறோம். வணக்கம்.